அந்த உறவு உங்களோடதான். ராணி, நான் கல்யாணமானவன், மூணு குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா, பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏறிச்சிங்க? சபலமா? அதுல ஒண்ணு தப்பு இல்ல, ஆசை வெக்க மரியாததுன்னு சொல்லுவாங்க. எதையுமே பழிச்சுன்னு கேக்குறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க, இந்த சின்ன வயசுல உங்க மனைவி படுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா. நான் அவளும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள் கலந்ததிங்கு இளமை இனிமை இரண்டும் கலந்ததிங்கு. மன்மதனின் வீணையிலே மயக்கம் என்னும் ராகம் ஒன்று, மாலை எனும் நேரத்திலே மந்திரங்கள் போடி உண்டு. மன்மதனின் வீணையிலே மயக்கம் எனும் ராகம் ஒன்று. கலை போல் இணைவோம் மயங்கி நின்று, சிலை போல் கலை போல் இணைவோம் மயங்கி நின்று.
அந்தரங்கம் பேச வந்தோம் ஆண்டவனை சாட்சி வைத்து, அந்தரங்கம் பேச வந்தோம் ஆண்டவனை சாட்சி வைத்து, அல்லியுடன் நம்புலி போல் கூட வந்தோம் ஆசை கொண்டு, அல்லியுடன் நம்புலி போல் கூட வந்தோம் ஆசை கொண்டு. மன்மதனின் நீலையிலே மயக்கமெனும் ராகம் உண்டு, மலையினும் நேரத்திலே மந்திரங்கள் கோடி உண்டு. மன்மதனின் நீலையிலே மயக்கமெனும் ராகம் உண்டு. லட்சுமி, இது என்ன தெரியுமா? திருநெல்வேலி அல்வா. கடைக்காரன் கடை மூடிட்டான், விடுவனா? மறுபடியும் கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காகத்தான். இது என்ன தெரியுமா? மல்லிப்பூ. சாதாரண மல்லி இல்ல, ஜாதி மல்லி. இந்த தொண்டை டாங்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பச்சை உடம்புக்காரி கண்டதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போயிருக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி இருக்குமே, வயசானாலே இந்த கோளாறுதான். இது பாருங்க, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இல்லாம மல்லிப்பூவை முருகர் படத்தை போட்டுட்டு அல்வாபத்துக்கு கிருஷ்ண படத்துக்கு போடவா? உங்க இஷ்டம். பேசாம கைய கால கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. சாப்பிட்டுட்டு படுக்கவா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி நல்லாதான் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க இருக்கிய, நீங்க பரவாயில்ல சார், உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி. உச்சிமா, உச்சிமா, கூப்பிட்டியா? உங்களே ஏன் கூப்பிடுறேன்? தமிழ்ல கூப்பிட வைக்கப்பட்டு தெலுங்குல கூப்பிட்டியோன்னு பார்த்தேன். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஒண்ணும் இல்லடி, எவனோ ஒருத்தன் இந்த ஜோக் புக்கை நம்ம டாக்கில் விட்டுட்டு போயிட்டான். ஒரு ஜோக் படிச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. அப்படி என்ன அவ்வளவு சிரிப்பு வர மாதிரி ஜோக்? இது சாதாரண ஜோக் புக் இல்லடி, அடல்ட் ஓன்லி ஜோக். ஐயோ, அப்படின்னா எனக்கு வேண்டாம்பா, நீங்களே படிச்சு நீங்களே சிரிச்சுக்கோங்க. அடி போடி பைத்தியக்காரி, மனுஷனா பிறந்தா சிரிக்கணும், அப்பதான் எந்த வியாதியும் வராது. சிரிக்கணும்னா ஜோக்ல கொஞ்சம் சிக்ஸ் இருக்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். சொல்றேன் கேளு. இப்படி ஜோக்க சொல்லியே உங்க மனைவி நைஸ் பண்ணிடுங்க போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? கரெக்டா 9வது மாசம் டான்னு. லட்சுமி, இப்படி வாழும் மயிரமா இருக்கிறவன் நீ ஏன் பக்கெட்ல தண்ணி கொண்டு வர? என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? ஆமாமா, கொண்டாட்டி மேல அப்படியே கரிசன கொட்டு. கையில ஒரு குழந்தை இருக்கிறச்ச, அதுக்குள்ள வயித்துல ஒரு பிள்ளைக்கு என்னடி அவசரம்னு பாக்குறவங்க கேக்குறப்போ நாக்கு பிடுங்கிக்கலாம் போல இருக்கு. நாலு பேர் இப்படி கேக்குறப்போ நீ நாக்கையும் மூக்கையும் பிடுங்கிக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருப்படி. ஆமா, இந்த கேலி கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுலதான் குறைச்சல்? செத்துக்க போறவன் நீ, காப்பாத்த போறவன் நான். நாலு பேர் எது சொன்னா நமக்கு என்ன? வேலையை பாரு. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அல்வா கடைக்கார கடை முடியும்னா திரும்ப தரக்க சொல்லி எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஜாதி மல்லி, அதுவும் எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. வேண்டாங்க. வேணாமா? அல்வா வேணாம், ஜாதி மல்லி வேணாம். ஏங்க இந்த பச்சை உடம்புக்காரி இப்படி படாத பாடு படுத்துறீங்க? அண்ணமா, சொல்லு குட்டி மானினு. அல்லவா, குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சிற, புருஷன்கிட்ட மட்டும் கொஞ்ச கூட காக்கும். குழந்தைய கொஞ்சலாம், ஒண்ணு ஆகாது. ஆனா அங்க கொஞ்சனா ஊர்ல எந்த பொண்டாட்டியும் பிள்ளைய பெத்துக்கிறது இல்ல, இவன் மட்டும் தான் புதுசா பிள்ளை பெத்துக்கிற மாதிரி சலிச்சுக்கிறான். ஆமா, முனுக்குன்னு கோவம் வந்துருது.
அப்புறம் நான் இஸ்ரா வந்து கணக்கு பண்றது. லட்சுமி, ஒரு அருமையான அடல் சொல்லி ஜோக். ஐயோ, தயவு செஞ்சு அடல் சொல்லி ஜோக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி. லட்சுமி, இது மாதிரி ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிச்சாதான் உடம்புல வியாதியா வராது தெரியுமா? ஐயோ, உங்க ஜோக்க கேட்டா எனக்கு தான் முதல்ல வியாதியே வரும். வியாதியா என்ன சொல்ற? நீ நல்லா ஜோக் அடிக்கிறியே, இத கேளு. ஒரு புருஷன் பொண்டாட்டி. உங்க ஜோக்ல புருஷன் பொண்டாட்டி தவிர வேற யாரும் வரமாட்டாங்களா? அதுலதான திருல இருக்கு. ரெண்டு பேருக்கு கேடமாச்சு. முதலிரவு சாந்தி முகூர்த்தம், பொழுது விடிஞ்சது. உடனே புருஷங்கார விறுவிறுன்னு எழுந்திருச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு 100 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தான். உடனே அந்த அம்மா 100 ரூபாய் வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு இந்தாங்க மீதி 50 ரூபான்னு கொடுத்தான். புரியல? அதாவது ரெண்டு பேருமே கல்யாணமானதை மறந்துட்டு பழைய ஞாபகத்திலேயே நடந்துகிட்டாங்களாம். இந்த ஜோக் எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? படி படி, வசதியா இருக்கும். ஒண்ணு விடாம நல்ல படி. சொல்றீங்க ஜோக்கு எல்லாம் மண்ணாங்கட்டி ஜோக்கு. அப்பா என்னங்க இது பாருங்க, இப்படி எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டா எப்படி? இப்பெல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. இல்லனா உங்களை திருப்திப்படுத்துறத விட எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? லட்சுமி, பரவாயில்லையே. சில சமயம் உங்க ஜோக்கே பண்ணிக்கலைனாலும் சும்மா கோவம் வந்த மாதிரி நடிச்சு உங்க மனைவியை நைஸ் பண்ணிடுவீங்க போல இருக்கே. அப்புறம் அப்புறமா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கறதா ஏதாவது அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்திருக்கியா? இல்ல உன் புருஷன் தான் உன்ன பிள்ளைய பெக்கிற மிஷன் நினைச்சிட்டாரா? இல்ல டாக்டர், அது வந்து என் வீட்டுக்காரர். ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆசை அடக்கவும் தெரியாது, பாசத்தை மறைக்கவும் தெரியாது. நாம தான் உஷாரா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன்னுடைய கர்ப்பப்பை பலகீனமா இருக்கு,